குறை சொல்கிற இடம் எது? பொருளாதாரத்தை தரவில்லை, என்னை படிக்க வைக்கவில்லை, எனக்கு ஒரு நல்லொரு மனைவியை தேடி தரவில்லை. பாருங்க பக்கத்து வீட்டில் எப்படி வச்சிருக்கிறாங்க, அந்த பெற்றோர் எப்படி வச்சிருக்கிறாங்க. வளர்ந்த பிறகு என்னுடைய தாய் எனக்கு அதை செய்யவில்லை. சில பேர் எந்த அளவுக்குண்டா, உம்மை வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, என் உமா எனக்கு சொத்து தரலையே, என் வாப்பா எனக்கு சொத்து தரலையே. அன்பா, ஏன் சகோதரர்களே பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? இதை நானும் நீங்களும் புரிய தவறியதனால் நிறைய தவறு விடுகிறோம். முதலாவது நானும் நீங்களும் விளங்க வேண்டும், என்னுடைய வாப்பா உங்களுடைய வாப்பா, எல்லோருடைய தாயும் தந்தையும். ஒரு நாள் இரவு, ஒரு நாள் இரவு எங்களுக்கென்று ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை என்றால் நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்திருப்போமா சகோதரர்களே? நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்திருப்போமா சகோதரர்? இதை மட்டும் யோசிங்க சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம் அப்படி, ரெண்டு புள்ள போதுமேனா, மூணாவது புள்ள கிடைச்சா கஷ்டமேனா. எங்கட உம்மா வாப்பா அப்படி யோசித்திருந்தால் என்னுடைய உங்களுடைய அட்ரஸ் இல்லை சகோதரர்களே. பூமியிலே நானும் நீங்களும் வரலாறு தெரியாதவர்கள் சகோதரர்களே. படைத்தவன் ரப்பு நாடினான், என்னுடைய தந்தையின் உள்ளத்திலே போட்டான். தந்தை கொடுக்கின்ற அந்த வாரிசை சுமக்க தயார் என்று அந்த தாய்க்கு உள்ளத்திலே அல்லாஹ் கொடுத்தான். அந்த தாய் சுமந்தால் இதுக்குத்தாங்க நன்றி செலுத்தணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. நானா சொல்ற செய்தியா இல்லங்க? நான் முன்னால் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாலும், இரண்டாவது கட்டத்துல சொன்னே வசனம், அது எல்லாத்துக்கு பின்னாலும் நீங்க அந்த வசனங்கள், நான் சொன்ன வசனங்கள் எடுத்து நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த தாய்க்கு ஏன் தெரியுமா உபகாரம் செய்யணும்? அந்த தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு அந்த குழந்தையை சுமந்தாள். கஷ்டப்பட்டு சுமந்தால், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தால், இதுதாங்க நன்றி செலுத்த வேண்டிய இடம், இதுதான் நன்றி செலுத்த வேண்டிய இடம். என் வாப்பா நான் உலகத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெறணும்னு ஆசைப்பட்டாரு, எனக்கு ஒரு மகள் வரணும்னு ஆசைப்பட்டாரு, அதன் விளைவுதான் இன்றைக்கு நான் உலகத்தில் இருக்கிறேன். என்னுடைய தாய் அவளுடைய கருவறையிலே, அவளுடைய வயிற்றிலே என்னை சுமக்க தயாரானால், அதற்காக எத்தனை கஷ்டங்களை பட்டால், என்னை பெற்றெடுத்தால் அதற்காக எத்தனை கஷ்டங்களை பட்டால். 40 வயதை அடைந்த மனிதன் பெற்றோரின் பெருமதியை சரியாக புரிய வேண்டும் என்று சொன்னேன். தன்னுடைய மனைவி தன்னுடைய வாரிசை சுமந்ததற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் உறவுகளே. மனைவிமார் புள்ள பெற காலத்துல வெளிநாட்டில் இருக்காதீங்க, அல்லாவுக்காக சொல்றேன். மனைவிட வவுத்துல புள்ள வந்தா முதல் புள்ளன்று சொன்னா பக்கத்துல இருங்க, பெற்றெடுக்கும் வரையில பக்கத்தில் இருங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு தாயுடைய பெருமதி விளங்கும் என்பதை மறந்து விடக் கூடாது. அல்லாவுக்காக சொல்றீங்க, தாயுடைய பெருமதியை காணாத நானும் நீங்களும் இது கஷ்டமா என்று ஆண் சமூகம் கேட்கிறோம். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகும் அவள் தாயை அவமதிக்கிறாள் என்றால் அவளிடத்தில் பெண்மை இல்லை சகோதரிகளே, அவளிடத்தில் பெண்மை இல்லை. ஏன்? ஒரு பெண்மணி தண்ட வௌத்துக்கு புள்ள வந்ததுல இருந்து படுற கஷ்டம் அவளுக்கு தெரியும். நம்ம பார்த்து தான் அதை விளங்க போறோம், ஆனா அவள் அனுபவிக்கிறாள். ஒரு தடவை யோசிங்க, ஏண்ட தாய் இதே கஷ்டத்தை தானே என்னைய வச்சுக்கிட்டு பட்டாள். ஒரு சில செய்தியை மட்டும் சொல்றீங்க, நானும் நீங்களுங்க ஆண்கள் எங்களுக்கு விளங்காது, உங்களோட மனைவிமாருக்கு பக்கத்துல இருந்து அது விளங்குங்க. 3 மாசம் காலம் என்னையும் உங்களையும் அந்த தாய் சுமந்தால் என்பதற்காக நினைத்த உணவையெல்லாம் சாப்பிட முடியாது. நம்ம நாட்டில் அசாப்பணம்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. நம்ம பிரியாணி சாப்பிடுவோங்க, பிரியாணியை முகத்துக்கிட்ட எடுக்க மாட்டாளுங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அவள் ஐஸ்கிரீம் வாணண்டு ஊர்ல கிராமத்து பகுதிகளில் உள்ள சாப்பாடு தான் கேட்பாள் அவள். ஏங்க 3 மாத காலம் சில பெண்மணிகள் அல்லாஹு அக்பர் எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பார்கள், எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பார்கள், நினைச்ச மாதிரி சாப்பிடலாதுங்க. 3 மாசத்துக்கு கல்யாணம் முடிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ பயணம் போகாதே, வீட்டோட 3 மாசத்துக்கு இருக்கணும் அந்த கரு தரிக்கிறதுக்கு. சில பெண்கள் சின்ன ஒரு பயணம் கூட போனா கூட உசுமினா போயிருங்க,
சூடான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா போயிருங்க. அவ்வளவு பேணுதலாக இருப்பாள் அந்த தாய். நினைச்சதை சாப்பிடலாது, நினைத்த மாதிரி பயணம் போக முடியாது. அன்பாண்டவர்களே, 5 மாதம் ஆவினா டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போவீங்க ஸ்கேம் பண்றதுக்கு. எதுக்குங்க? துடிப்பு விளங்குதா பிள்ளைக்கு? மாஷால்லா துடிக்குது. சந்தோஷம் என்ன? அந்த பிள்ளை தாயுடைய வயிற்றுக்குள் துடிக்கின்ற துடிக்கி அவள் படுகின்ற வேதனையை தாண்டி தான் ஆண்கள் நானும் நீங்களும் சந்தோஷப்படுகிறோம். ஆனா அந்த பெண்மணி என்ன செய்வாள் தெரியுமாங்க? பிள்ளையை சுமக்கின்ற மனைவிக்கு பக்கத்தில் இருங்கள், எங்கட கைய பிடிச்சி இந்த இடத்துல வச்சு பாருங்க, குத்துறது விளங்குண்டு காட்டுவாள். அன்பார்ந்தவர்களே, அவளுக்கு வருத்தம் வருத்தமாக விளங்குவதில்லை, என்ற புள்ள ஆரோக்கியமா இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாள். குத்துகிற குத்துக்கு கடுமையான வருத்தம் இருக்குங்க, ஆனால் அவளுக்கு வருத்தமே கிடையாது. அதை சந்தோஷமாக எதிர்கொள்வாள். தாய்மார்களே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் முடித்து குழந்தைகள் பிறந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாயின் பெருமதியை விளங்குங்கள், தந்தையின் பெருமதியை விளங்குங்கள். ஆண் சமூகமே, உங்களுடைய மனைவியை பார்த்தாவது உங்களுடைய தாயை புரிந்து கொள்ளுங்கள். அவள் படுகிற ஒவ்வொரு வேதனையிலும் சந்தோஷப்படுகிறாள். அன்பார்ந்தவர்களே, உடம்புல வௌத்துல புள்ள வளருதுண்டா, அவளுடைய சாப்பாட்டுல இருந்து ஒரு பகுதி அந்த புள்ளைக்கு போகுதுங்க. ஒரு பகுதி போகுது. இரவுக்கு சாப்பாட்டை தின்னுட்டு படுத்தா 1 மணி 2 மணி ஆகும் பொழுது அவள் சாப்பிட மாட்டாளுங்க. ஆனா அவள் 8 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்துதான் விட்டமின் யாருக்கு போகுது? புள்ளைக்கு போனாங்க. நம்ம விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு என்ன செஞ்சிரும்? கை கொழுகிரும், கால் கொழுகிரும். ஏன்? உடம்புல விட்டமின் குறையுது, எனர்ஜி குறையுது. திடீர்னு 1 மணிக்கு எழும்பி நிப்பாளுங்க கட்டில்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த காலை சூடாக்கி சூடாக்கி தடவிதான் அந்த கொழுகளை இல்லாமலாக்கணும். அந்த நேரம் அவள் படுகிற வேதனையும் கஷ்டமும் என்னை சுமந்த தாய் பட்டிருப்பாளா இல்லையா? காணல்லங்க. இன்றைக்கு கேட்கிறோம், நீ என்னம்மா எனக்கு செஞ்சா, நீ என்ன தாயை எனக்கு செஞ்சான்னு கேட்கிறோம். அந்த தாய் படாத கஷ்டப்பட்டுத்தான் என்னையும் உங்களையும் சுமந்திருக்கிறாள். அன்பார்ந்தவர்களே, புள்ள வௌத்துக்கு வந்தா நினைச்ச மாதிரி திரும்பி படுக்கலான்றீங்களா? நமக்கு மாச்சல்ண்டா முகம் குப்புற படுப்போமுங்க. பொதுவாகவே உடம்புல வருத்தம் இருந்தா முகம் குப்புற தலைவாணியை அணைச்சி பிடிச்சிக்கிட்டு, தலையணை அணைச்சி பிடிச்சிட்டு படுத்துருவோம். தூக்கம் புகழண்டா பிறண்டு இறுக்கி பிடிச்சிட்டு படுத்துருவோம். முகம் குப்புற படுக்கிறேன்னு தெரியும் தானே? முகத்தை கீழே போட்டு பிறண்டு படுத்துருவோம். அந்த பெண்மணியால திரும்பி படுக்கலாமாங்க. வலது பக்கம் திரும்பின பெண்மணி இடது பக்கம் திரும்புவதற்கு எவ்வளவு கஷ்டம். சில நேரம் கணவனுடைய உதவி அவளுக்கு தேவைப்படும். அதனால நான் சொல்றேன், கற்பிணிகளாக இருப்பவர்களுடைய கணவன்மார்கள் அந்த மனைவியை பிரிந்திருக்காதுகள். மனைவிட பொறுமதியும் விளங்காது, தாயிட பொறுமதியும் விளங்காது. நாங்க நிம்மதியா தூங்குவோம், ஆனா அந்த தாயால நிம்மதியா தூங்க முடியாது. அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்ன வார்த்தை கொஞ்சமுங்க, படைச்சவனுடைய வார்த்தை கொஞ்சம், ஆனா அதை காலம் முழுக்க எழுதினாலும் முடியாதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கடலை கடல் தண்ணீரை இங்காக மாற்றி எழுதினாலும் எழுதி முடிக்கலான்றான். வாயால சொல்லி முடிக்கலுமாங்க. அல்லாஹ் சொன்னது என்ன? ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹன், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தாள். கஷ்டப்பட்டு சுமந்தால், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள். அன்பார்ந்தவர்களே, பிரசவ வேதனை, பிரசவ வேதனை உலகத்திலே செத்து புழைக்கின்ற இடம் என்றால் அந்த பிரசவ வேதனை தான் சகோதரர்களே. சில நேரம் சில பெண்களுக்கு சீசர் பண்ணிருப்பாங்க, ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, இயல்பா புள்ள கிடைச்சிருக்காது. அந்த சீசருக்காக முதுகன் தன் எலும்புல ஒரு ஊசி அடிப்பாங்க, 6 மாசத்துக்கு வருத்தப்படுவாள். 6 மாசத்துக்கு வருத்தப்படுவாள். தையல் போட்டிருப்பாங்க அடி வவுத்துல, குளிக்கவும் முடியாது, குளிக்காமல் இருக்கவும் முடியாது. அவ்வளவு கஷ்டப்படணுங்க. நம்ம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளை பெத்ததுக்காக அந்த தாய்ப்பட்ட கஷ்டம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்றான் குர்ஆன்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஃபஜாஅஹல் மகாது இலா ஜிஸ்இன் நஹ்லா,
மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த சுமந்த அந்த பெற்ற நேரம் வரும் பொழுது அவங்க ஒரு ஈத்தமர குத்தியை நோக்கி போனாங்களாம். ஒரு ஈத்தமர குத்தி எதுக்கு? அதுக்கு விளக்கம் சொல்ற அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது கடுமையா கஷ்டப்படுற, என்னமான உன்ன புடிச்சிக்கலணும், இறுக்கி புடிச்சிக்கலாம், அப்பதான் அவளுக்கு வருத்தத்தை பேலன்ஸ் பண்ணலாம். செத்து பொழைக்கிற கட்டங்க, செத்து பொழைக்கிற கட்டம் அது பின்னால வருதுங்க. காலத்து யாழை தனி மித்து கபுலகாதா வக்குந்துணசியம் மன்சியா, நான் செத்து போயிருக்கலாமே இதுக்கு முன்னாலேயே, நான் அடையாளப்படுத்தப்படாத ஞாபகப்படுத்தப்படாத ஒன்றா இருந்திருக்கலாமேண்டு கை சேதப்பட்டாங்களாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு தஃப்ஸீர்ல என்ன சொல்றாங்கண்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆண் இல்லாம தானே அல்லாஹ் அற்புதமா கொடுத்தது தானே, பிள்ளைய பெத்துட்டு போனா கேவலம் வருமே, அவங்க செத்து போனா நல்லமேன்னு யோசிச்சாங்கண்டு. இன்னொரு பக்கம் இருக்குதுங்க, பிரசவ வேதனையில் ஒரு தாய் இதோட போனாவும் நல்லமேண்டு யோசிக்கிற அளவுக்கு தான் என்ன அவ்வளவு வருத்தப்பட்டு பிள்ளைய பெத்தெடுத்தா, இந்த தாதிமார் இருக்கிறாங்களே நேசுமார் என்னங்க முதலாவது செய்வாங்க, இந்த நாடுகள் என்ன பண்ணிடுறாங்கண்டா, கணவன்மார பக்கத்துல வச்சுக்கல்றாங்க பெத்தெடுக்கிற நேரம், அந்த வருத்தத்தை பார்க்கணும், தாயிட பொறுமதி விளங்குண்டு. நம்ம நாடுகள் அந்த நிலைமை கிடையாதான, சந்தர்ப்பம் கிடைத்தால் தவற விடாதீர்கள், உங்களுடைய மனைவி பிள்ளை பெறுகிற நேரம் பக்கத்தில் இருக்க முடியும் என்றால் நின்று பாருங்கள், தாயுடைய பொறுமதியும் விளங்கும், மனைவியுடைய பொறுமதியும் விளங்கும். அந்த தாதிமாறு அந்த புள்ளை எடுத்து தொடச்சி முதலாவது கொண்டு வந்து யாருக்கு காட்டுவாங்க தெரியுமா, அந்த தாயிட முகத்துக்கு முன்னால் அந்த புள்ளைய காட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா சகோதரர்களே, எதுக்கு தெரியுமா சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் தானே, எதுக்கு தெரியுமா, அந்த தாய் பத்து மாதம் பட்ட கஷ்டம், பிரசவ வேதனையில் பட்ட கஷ்டம், அந்த பிள்ளையின் அழுகை குரலை கேட்டு அந்த முகத்தை பார்த்த அந்த நொடியிலே மறந்து போய்விடும் சகோதரர்களே. அந்த நொடியிலே என்ன தெரியுமா அவளுக்கு சந்தோஷம், நான் பத்து மாதம் சுமந்த அந்த புள்ள ஏண்ட உசுர வாங்கியாவது உயிரோட இருக்குதே என்று சந்தோஷப்படுகிறாள். நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு உயிரோடு வந்து விட்டோம் என்று சந்தோஷப்பட்ட முதல் உறவு அந்த தாய் சகோதரர்களே. அந்த தாய், அந்த தாயை புறக்கணிக்கலாமா, அந்த தாயை கேவலப்படுத்தலாமா? ஒவ்வொரு வருத்தத்தின் பொழுதும், ஒவ்வொரு கஷ்டத்தின் பொழுதும் பக்கத்திலே இருந்து கொண்டு ஆறுதல் சொல்லி தன்னுடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவியை கட்டிக்காத்த அந்த தந்தையை மறக்கலாமா, அந்த தந்தையை வெறுக்கலாமா? இதுக்கு தாங்க அல்லாஹ் சொல்றான், உன்னைய படைச்ச ரப்புக்கு நன்றி செலுத்து, நீ இந்த உலகத்துல வாரத்துக்கு கஷ்டப்பட்டு சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த அந்த தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தந்தை சகோதரர்களே, தந்தை, தாய்மார்களே, சகோதரிகளே, தந்தையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தையை, ஒரு மனைவியை கட்டி காப்பதற்கு நீங்கள் படுகின்ற கஷ்டம் என்ன, நீங்கள் படுகின்ற கஷ்டம் என்ன? அன்பார்ந்தவர்களே, உங்களோட ரெஸ்பெக்டுக்கும் உங்களோட மதிப்புக்கும் பாதையில போகும் பொழுது ஒருத்தர் உங்களோட கண்ணத்து கரைஞ்சா எப்படிங்க இருக்கும், பழி வாங்காம விட மாட்டேன், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இதே அடிய கொடுப்பேன், அவ்வளவு ரோசம், அவ்வளவு கோபம், அவ்வளவு வைராக்கியம் வரும். நீங்க ஊர் ஜமாத்து தலைவர், நீங்க பெரிய பட்டதாரி, உங்களோட புள்ள கண்ணத்துல அரையுது, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க அல்லாஹ் உடுத்துக்கிட்டு வாரீங்க, புதிய ஆடையோட வாரீங்க, பாதையில போறவன் வாகனத்தை செலுத்தும் பொழுது கொஞ்சம் சேர்த்து தண்ணி தெரிச்சிட்டுது, எவ்வளவு ரோசம் வருமுங்க, எவ்வளவு கோபம் வருமுங்க. உங்களோட புதிய ஆடையில உங்களோட புள்ள சிறுநீர் கழித்தால், உங்களோட புள்ள மலம் கழித்தால் சந்தோஷமா வருமா கோபமா வருமா? எங்களுடைய மலத்தை பார்த்து, எங்களுடைய சிறுநீரை பார்த்து சந்தோஷப்பட்ட உறவு என்றால் இந்த தந்தை என்ற உறவுதான், அந்த தந்தை என்ற உறவுதான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சாப்பிடுகிற சாப்பாட்டை கூட தனக்கு என்று அளந்து பார்க்காமல் தன்னுடைய குழந்தைக்கு அள்ளி கொடுத்தவர் அந்த தந்தை. இன்னைக்கு இந்த அரபு நாட்டுலங்க எத்தனையோ பெற்றோர்கள் கஷ்டப்படுறதை நாங்க பார்க்கிறோம், ஆம்பளைகள் தானே கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் தானே எதுக்குங்க கஷ்டப்படுறாங்க? உங்களோட வாப்பாவை விளங்குங்க, உங்களோட வாப்பாவை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, கொஞ்சம் ஒரு ஒரு கட்டிடத்துக்கு மேல வெயில இருந்து கொண்டு வேலை செய்கிற ஒரு 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 ஆண் மகனை பார்த்து அட என்னைய வளர்க்க என்ற தந்தை இப்படித்தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
காலையோடு ஆபீஸ்க்கு போறீங்க, இரவோடு இரவா வந்து உங்களோட வேலையை முடிச்சுக்கிறதுக்கே டைம் இல்ல. சனி ஞாயிறு வரும் வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறீங்க. அடே உங்களோட வழக்கம் உங்களோட தந்தை இப்படித்தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட கணவன்மார் உங்களுக்கு செலவழிக்கிறதுக்காக, நீங்க சுமந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக கஷ்டப்படுற காட்சிகளை இந்த நாட்டுல நிறைய காண்றீங்க. உங்களோட தந்தை இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்ததுதான் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்காதீங்க, நாளைக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்காதீங்க. நான் பிறந்த நேரம் என்னை சந்தோஷப்படுத்தினாரு. அன்பாந்தவர்களே, சுருக்கமாக சொன்னா வாப்பான்றது யார் தெரியுமா? புள்ள அடித்தால் அடி வாங்குகின்ற ஒரு கோழையாக, பிள்ளை ஏறி மிதித்தால் அந்த மிதியை சந்தோஷத்தோடு வாங்குகின்ற ஒரு மனித ஒரு ஜடமாக இருப்பான் அந்த தந்தை. மாடு விளையாடணுமா? அவரோட வயசுக்கு கீழே இருப்பாருங்க, கழுத்துல புள்ள ஏறுமுங்க. நம்ம சொல்லுவோம், தோல்ல புள்ளைய வச்சு உப்பு தூக்கி விளையாடுறதுன்னு சொல்லி, தாய் கிட்ட போகாதுங்க, தந்தை கிட்ட தான் புள்ள வரும். இன்றைக்கு நம்ம தூக்கி சந்தோஷப்படுறோமா? முதுகுல வச்சுக்கிட்டு யானை போய் சந்தோஷப்படுறோமா? ஏண்டாவாப்பா என்னைய வச்சு இப்படித்தானே சந்தோஷப்படுவார்னு யோசிச்சு பாருங்க. தந்தையின் பெருமதி விளங்கும் சகோதர சகோதரிகளே, அன்பாந்தவர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? ஒரு மணித்தியாலத்திலே தாய் தந்தையின் பெருமதியை பேச முடியாது, உணர்த்த முடியாது என்பதுதான் கவலைப்பட வேண்டிய விடயம் சகோதரர்களே. கவலை, அந்த அளவு பெருமதியான உறவுதான் இன்றைக்கு உலகத்தில் அதிகம் புறக்கணிக்கப்படுது. உலகத்தில் அதிகமான இடங்கள்ல பெற்றோருக்குண்டு தனி இல்லங்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க, பெற்றோருக்கு தனி மடுவங்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. நவுதுபில்லா, ஒரு காலம் அந்த உறவை எட்டி உதஞ்சிடாதீங்க, வீட்டோட்டு வெளியே விரட்டிடாதீங்க. அன்பார்ந்தவர்களை கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அந்த பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டியது, எங்களை சுமந்தார்கள், சுமப்பதற்கு காரணமாக இருந்தார்கள், பெற்றெடுத்தார்கள், அந்த பெற்றெடுத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். சின்ன புள்ள காலத்துல எங்களோட இரக்கமாக இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் சொல்றான், வக்குல், நீங்க துவா கேளுங்க அந்த பெற்றோருக்காக, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி நீ இரக்கம் காட்டுன்னு அல்லாஹ் கேட்க சொல்றானே அல்லாமல், வயசுக்கு போன போறோம் என்ன செஞ்சாங்க வயசாளியா, அதை பார்க்காதீங்க அல்லாஹ்வுக்காக. சின்ன புள்ள காலத்துல என்ற பெற்றோர் எனக்கு இரக்கம் காட்டின மாதிரி, ரப்பே என்ற பெற்றோருக்கு இரக்கம் காட்டி என்று துவா செய்கின்ற பிள்ளைகளாக இருப்போமாக இருந்தால், நிச்சயமாக உலகத்திலும் உண்மை முஸ்லீமாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம்.